எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய முகரம் பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது முகரம் ஸ்பெஷல் லஞ்ச் பிளேட். முகரம் அப்படின்னாலே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் என்னன்னா சிக்கன் ஹலீம். சிக்கன் ஹலீமை எப்படி ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லாம சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நாலு பேர் இருக்கிற ஒரு சின்ன ஃபேமிலி கூட முகரம்க்கு இந்த மாதிரி டிஷஸ் பண்ணி முகரம் ஃபெஸ்டிவலை சூப்பரா கொண்டாடலாம். முஸ்லீம் மட்டும் இல்லாம எல்லாருமே முகரம்க்கு ஸ்பெஷலா பண்ணக்கூடிய இந்த டிஷஸ் உங்க வீட்லயும் செஞ்சு பார்க்கலாம். சிக்கன் ஹலீம் பண்றதுக்கு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லாம ரெண்டே ப்ராசஸ்ல பண்ணி முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ற மாதிரி ஒன் பாட்ல எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளான ஒரு முகரம் லஞ்ச் பிளேட்டை ரெடி பண்ணலாம் வாங்க. இந்த மெனுவை சிக்கன் ஹலீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்றதுக்கு ஒரு உலக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்க போறேன். முஸ்லீம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரியாணி இல்லாத ஒரு லஞ்ச் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம். இன்னைக்கு லஞ்ச் பிளேட் கம்ப்ளீட்டா எல்லாமே சிக்கன்ல தான் இருக்க போகுது. இப்போ இந்த அரிசியை மூடி ஒரு ஓரமா வச்சிடலாம். ஒரு கிலோ சிக்கனில் மூணில் ஒரு பங்கு சிக்கனை வச்சு தான் ஹலீம் பண்ணியிருக்கேன். ஹலீம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஏழு பாதாம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைசூர் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து திரும்பவும் வறுத்துக்கலாம். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை ரவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதே போல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு முழு வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பையும் வெங்காயத்தையும் கடைசியில் ஹலீமுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை இதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட அரை கப் தயிர் ஊற்றிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ சிக்கன் வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடரையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஹலீமை பொறுத்த வரைக்கும் சிக்கனை கூழ் மாதிரி வேக வைக்கணும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு 6-7 விசில் வர மாதிரி குக்கரில் வேக வச்சுக்கலாம். வதக்கிறதுக்கு இந்த பேன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் யூஸ் பண்ணிட்டு குக்கரில் மாற்றிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஒரே குக்கர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். சிக்கன் விசில் வர்றதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ரவையும் பாலையும் வச்சு தான் இந்த ஸ்வீட்டை பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற காஷ்யூநட்டையும் பாதாமையும் வறுத்தெடுத்துக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு ரவையை எடுத்து இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். ரவை வறுப்பட்டதும் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ரவையையும் பாலையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை நல்லா திக்காகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் அரை கப் நாட்டுச்சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாமையும் காஷ்யூநட்டையும் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு மில்க் ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர்ல விசில் போய் ஸ்டீமும் ரிலீஸ் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒரு மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா திக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இது குக் ஆகிற கேப்பில் இன்னொரு பக்கம் பிரியாணி பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு ஹலீமை அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு புதினாவையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியையும் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வேகிறதுக்குள்ளே ஹலீமுக்கு ஃபைனல் டச் கொடுத்துடலாம். சிக்கன் ஹலீம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். ஆரம்பத்தில் நம்ம பொறிச்சு வச்ச வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் இதுக்கு மேலே தூவி விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சிக்கன் ஹலீம் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது பிரியாணிக்கு வந்துடலாம். இங்கே தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தயிர், லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசியையும் கழுவி இது கூட சேர்த்துடலாம். 1 டபுளாக தண்ணி ஊற்றிக்கலாம். சில அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மடங்கு தண்ணி போதும். ஆனால் ஒரு சில அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி தேவைப்படும். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் கொதிக்கிறதுக்குள்ளே சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு சைடு சில்லி சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் இப்போ விசில் போய் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் அனைவருக்கும் முஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.